Hi friends, in the video la important java integration paakaporum or abstract class la constructor irukalama irukka kudada ungalku ellam theriyum abstract class na nama instantiate panna mudiyadhu new operator use panni instantiate panna mudiyadhu appo edhukku constructor appdi neenga kekkalam chaining of construct nu or concept irukku java la adhukku support pandradhukkaga adhu mattum illama abstract class la irukka sila variables initialize pandradhukkaga constructor namakku abstract class la namba thevapadum so abstract class la constructor namba vechikalam அது கம்பைலேஷன் எரரோ எதுவுமே வராது ஓகேவா ஸோ நீங்கள் இன்டர்வியூல கேட்கும் போது சொல்லலாம் இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் கன்ஸ்ட்ரக்ட் இருக்கலாம் எதுக்காகன்னு கேட்கலாம் ஏன் வாட் இஸ் த ரீசன் ஏன்னா நான் இன்ஸ்ட்ரக்ஷன் அது வந்து நான் ஒரு இனிஷியலைஸே பண்ண முடியாது எதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லலாம் செயினிங் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அதாவது சப் கிளாஸ் வந்து சூப்பர் கிளாஸுடைய கன்ஸ்ட்ரக்டர்ஸை கால் பண்ணிகிட்டே இருக்கும் டில் ஆப்ஜெக்ட் கிளாஸ் வரைக்கும் ஸோ அந்த செயினிங் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் இந்த ஒரு கான்செப்ட்னால அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு கன்ஸ்ட்ரக்டர் நம்ம வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன் அப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ நான் வெஹிக்கிள் ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன் அதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது இது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸு ஒரு கார்னு ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன் அது வந்து வெஹிக்கிள் கிளாஸ்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுது இதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது நான் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர்லாம் கால் பண்ணவே இல்லை இப்போது இதை நான் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது கால் ஆகும் அது எப்படி பண்ணுதுன்னா கம்பைலர் வந்து ஆட் பண்ணும் இங்கே சூப்பர் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் அது கால் பண்ணும் ஓகேவா அப்போது இந்த கோட் ரீச் ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா கம்பைலேஷன் எரர் எதுவுமே வரல ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம வச்சுக்கலாம் நோ ப்ராப்ளம் ஓகேவா அது எதுக்காக வச்சுக்கலாம் ஒயின்னு கேட்டிங்கன்னா செயினிங் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ன்ற கான்செப்ட்னால ஏன்னா சப் கிளாஸ்லேருந்து சூப்பர் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் எப்பவுமே கால் ஆகிட்டே இருக்கும் டில் தி ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஸோ இப்போ நான் கால் பண்ணுற மாதிரி நேராக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சூப்பர் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும் அதுக்கப்புறம் சப் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும் அதுக்கப்புறம் நம்முடைய ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நம்மளுடைய மெத்தட்ஸ்லாம் கால் ஆகும் ஸோ இப்படி தான் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டரில் யூஸ் பண்ண முடியும் ஒரு கம்பைலேஷன் வர எரரும் வராது இது ஒரு கன்ஃபியூஷனான ஒரு இன்டர்வியூ குவெஷன் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க அதுக்காக தான் இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்